ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பீக்கங்காய் துவையல் வந்து எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம தோலை வந்து கீழே போடுறோம், காய பொரியல் பண்ணிவிட்டு அப்படி கீழே போடாமல் அந்த தோலையும் வந்து எப்படி இது வந்து துவையல் பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் இதில் வந்து நார் சத்து வந்து நிறையா இருக்கிறனால இது வந்து ரொம்பவே நல்லது டைஜஷனுக்கு. இப்போ இந்த துவையல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யூடியூப்பில் குக் வித் பிரியா தமிழ்னு சர்ச் பண்ணால் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல வரும். அதில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் டச் பண்ணால் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், அடுத்து வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூனு, பூண்டு வந்து 3 பல், அப்புறமா வரமிளகா வந்துட்டு நான் 2 எடுத்திருக்கேன். அது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புளி, இதை வந்து நல்லா வதக்கி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நான் நல்லா வதக்கிக்கலாம். இதைய கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக வந்து கருகிரும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன் நம்ம பீக்கங்காய் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிறது வந்து நல்லா 2-3 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே வந்துட்டு நல்லா பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து எவ்வளோ போடுறோமோ அதிலிருந்து பாதி அளவுக்கு வந்து நல்லா வந்து சுருங்கிடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். இப்போ இது வந்து போட்டாச்சு. இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா 2-3 தண்ணி ஊற்றி வதக்கணும், நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் வந்து அதில் ஏதாவது மருந்தெல்லாம் இருந்தால் வந்து போயிடும். இப்போ நம்ம போட்டதுலேருந்து அப்படியே பாதி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்திருக்கேன், இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இன்னொரு 10 செகண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதையுமே வந்து ஆறினதுக்கப்புறமா ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ ஆறட்டும், நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜாரில் மாற்றியாச்சு, பறச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இது வந்து தோசையோடு வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இது தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை ரைஸ் எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.